والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان، أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை ஆரம்பமாக போல்கின்றேன். இது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலும் அவருடைய சஹாபாக்கள், தோழர்கள், அஹ்லு பைத்துகள், ஷாரா முஸ்லீம்கள், மூமின்கள் மேலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் எமது அல் இஹ்சான் நரம்புரி சங்கம் மற்றும் எமது அல் இஹ்சான் பள்ளிவாசல் ஒன்று சேர்ந்து இன்று நடத்தக்கூடிய ஈமானிய எழுச்சி மகாநாடு என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த தாவா நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், அதேபோன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய சகல சகோதரிகளையும் ஆரம்பமாக எமது பள்ளிவாசல் நிர்வாகசபை சார்பாகவும் எமது அல் இஹ்சான் நலம்புரி சங்கத்தின் நிர்வாகசபை உறுப்பினர்கள், ஏனைய சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் சார்பாகவும் நான் ஆரம்பமாக நான் வரவேற்கின்றேன். அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த வந்த முயற்சி கபூல் செய்யப்பட்டதாக ஆக்கியிருப்பதோடு இதன் மூலமாக நீங்கள் பிரோஜனம் பெற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் படித்தவைகளை அறிந்தவைகளை மற்ற சகோதரர்களுக்கும் எத்தி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். கனியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எமது அல் இஹ்சான் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் எமது அல் இஹ்சான் பள்ளி வாசலில் நீண்ட காலமாக நாங்கள் நிறைய தாவா நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம். அதாவது இந்த பள்ளி வாசல் ஆரம்பிக்க முன்னதாகவே, இந்த பள்ளி வாசலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அல் இஹ்சான் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நாங்கள் தாவா ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இந்த தாவா நிகழ்ச்சி ஆரம்பித்ததற்கு பின்னால் எமது ஊரில் மாத்திரமல்ல பக்கத்தில் உள்ள ஊர்களில் கூட மக்கள் மத்தியில் சரியான ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாம் எமது வெளியாமத்தை எடுத்துக்கொண்டால் முழுமையாக தரீக்காவுடைய அமல்கல்ல முழுமையாக பித்ஆத்துக்கள் சிறுகுறை விஷயங்களில் முழுமையாக ஈடுபட்ட ஒரு பகுதிதான் எமது வெளியாமம். இந்த வெளியாமத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய யாரும் இருக்கவில்லை. குர்ஆன் சுன்னாப்படி நடக்கக்கூடிய ஒரு சிலர் தனிப்பட்ட வகையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிகமான மக்கள் முழுமையாக தரீக்காவுடைய அமைப்பில் அல்லது பித்ஆத்துக்களுடைய சிறுக்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எமது இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரி ஆரம்பித்து அதன் மூலமாகவும் அதே போன்று அல் இஹ்சான் நலம்பு சங்கத்தை ஆரம்பித்ததன் மூலமாகவும் மக்களுக்கு இஸ்லாத்தை தூய வடிவில் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எடுத்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்யும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றோம். உண்மையில் நிறைய உலமாக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். எமது உள்ளூரில் உலமாக்கள், வெளியிருந்து வந்த உலமாக்கள் எங்களுக்கு இந்த தாவாவை செய்வதற்காக வேண்டிய ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதே போன்று உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கக்கூடிய பல உலமாக்கள் சகோதரர்கள் எங்களுக்கு பல வகையிலையும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் தொடர்ந்து வருஷத்தை ஒவ்வொரு வருஷத்திலையும் ரெண்டு அல்லது மூன்று பொது நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தோம். அதாவது தென்மாகாணத்துக்கு மாத்திரம் இல்லாமல் பொதுவாக தென்மாகாணத்தையும் உள்ளடக்கி அதே போன்று மேல் மாகாணத்திலேயும் பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம். ஆனால் ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துவிட்டது. ஏப்ரல் நடந்த அந்த தாக்குதலுக்கு பின்னால் அப்படியே எல்லாமே மங்கி போய்விட்டது. நிறைய மக்கள் தங்களை குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள் அகலு சுன்னாக்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூட பயப்படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எங்களிலே பல உலமாக்கள் இங்கே வந்து தாவா செய்த பல உலமாக்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். பலர் அரசாங்கத்தினாலும் வேறு பல வகையிலேயும் பலவிதமான நெருக்குதலுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அரசாங்கத்தின் துப்பறியும் பிரிவினரால் பலவிதமான தொந்தரவுக்கும் ஆக்கப்பட்டார்கள். இதன் காரணமாக சில வருடங்கள் எங்களுக்கு எந்த விதமான தாவாவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை.
ஏதோ பள்ளியில் குதுபா நடத்தினோம் பள்ளியில் நாலா பாராந்த நடக்கூடிய சிறு சிறு பயன் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வந்திருந்தோம் அதுக்கு மேலதிகமாக எதையும் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை அதோடு இந்த கொரோனா நோய் வந்ததுக்கு பின்னால் பள்ளி வாசல்கள் மூடப்பட்டது மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்த முடியாமல் இருந்தது இதன் காரணமாகவும் தாவா நிகழ்ச்சி அப்படியே அதாவது மங்கி போய் அப்படியே அதாவது மடக்கப்பட்டு வைத்திருந்தது அல்ஹம்துலில்லா இப்பொழுது மீண்டும் தாவா நிகழ்ச்சி உற்சாகம் அடைந்து மக்கள் ஆர்வத்தோடு நாட்டில் எல்லா பகுதியிலையும் மக்கள் தாவா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்ஹம்துலில்லா மூடப்பட்டிருந்த பல ஜும்மா பள்ளி வாசல்கள் மற்ற சிறிய பள்ளி வாசல்கள் திறக்கப்பட்டு இப்பொழுது தாவா நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதேபோன்று அநியாயமாக தடை செய்யப்பட்டிருந்த பல தாவா அமைப்புகள் பல நலம்புரி சங்கங்கள் எல்லாம் தடைகள் நீக்கப்பட்டு இப்பொழுது அல்ஹம்துலில்லா அவர்களும் உற்சாகமாக தாவாவுடைய வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் மதரசாக்களுக்கு படிக்க வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுடைய தொகையும் மிகவுமே குறைந்து போயிருந்தன அதே போன்று மட்டும் தாவாக்கள் செய்வதிலேயும் மக்கள் மிச்சம் பின்வாங்கியிருந்தார்கள் ஆனாலும் அல்லாவுடைய ஏற்பாடு மக்களுடைய பல பேருடைய துவாக்கள் கவலையின் காரணமாக அந்த நிலைமை மாறி மீண்டும் சுதந்திரமாக எங்களுக்கு தாவா செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அல்ஹம்துலில்லா நாங்கள் தொடர்ந்தும் அல்லாவிடத்திலே துவா கேட்க வேண்டியிருக்கின்றோம் எங்களுடைய ஈமான் அல்லாஹ் இஸ்ரப்படி தர வேண்டும் தொடர்ந்தும் இந்த குர்ஆன் சுன்னாவை விளங்கி அதன்படி நடப்பதற்கும் அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மரணிப்பதற்கும் அல்லாஹ் பாக்கியம் தர வேண்டும் என்று துவா கேட்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய தாவாவிலிருந்து மரணித்து போனவர்கள் அல்லது தற்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது இப்பொழுதும் தாவா செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லா தாலா பாவங்கள் மன்னித்து அவனுடைய முயற்சியில் கபூல் செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா கேட்க வேண்டும் நான் அதிகமான நேரம் பேசிக்கொண்டு போகவில்லை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாங்கள் உடனடியாக நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் முதலாவதாக அதாவது அஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி கபூரி அவர்கள் உள தூய்மை என்ற தலைப்பில் இங்கே உரை நிகழ்த்துவார்கள்